அப்படின்னா நான் வீட்டுக்குள்ளேயே ஏன்னா வீடை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் தான் விளக்கு தீபாவளியில் ஏற்றி வச்சுக்கிட்டு எங்கள் வீடு ஃபோட்டோலாம் பாருங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது எனக்கு பிடிச்சி இருக்குது பாருங்கள் எங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா சார் சிம்பிள் தான் டம்ளர் கிளாஸ் ஸ்டவ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் அப்புறம் எங்கள் வீடு வீட்டில் எங்கள் அம்மா தான் சமைப்பாங்க ஸ்டவ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்கள் அம்மா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா என்னென்ன பொருள் வச்சுருக்காங்க பார்க்கலாம் வாங்க இந்த பெருங்காயத்தூள் அம்மா வச்சுருக்காங்க அம்மாவுக்கு பெருங்காயத்தூள்னால் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பெருங்காயத்தூள் வெறுவாங்க சாப்பிடுவாங்க காஃபி தூள் வந்து பார்த்திங்கன்னா காஃபி தூள் கெட்டியமாக இருக்கணும் வச்சுருக்கேன் அப்புறம் நான் உப்பு யூஸ் பண்ணுவேன் சோடா உப்பு அப்புறம் தூளுப்பு இது நம்ம தூள் சோடா உப்பு தூள் இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி சார் துளுப்பு கல்லுப்பு எல்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் எங்கள் அம்மா தயிர் வச்சுருக்கோம் அப்புறம் நான் இது பார்த்திங்கன்னா என்ன என்ன சுகர்னு நாட்டு சர்க்கரை தான் நாட்டு சர்க்கரை நம்ம உடலுக்கும் நல்லது சர்க்கரையும் கொஞ்சம் கம்மி பண்ணும் பாருங்கள் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் இது என்ன பார்த்திங்கன்னா டம்ளர் மாதிரி இருக்கும் ஆனால் அது எண்ணெய் பாட்டில் எண்ணெய் பாட்டில் பார்த்திங்கன்னா இது எண்ணெய் பாட்டில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது பேன் ஸ்டாண்டு இது வந்து நாங்கள் வாங்கிட்டோம் பேன் ஸ்டாண்டு அப்புறம் ஸ்டாண்டு வாங்கியாச்சு ஸ்டாண்டு அப்புறம் விளக்கெல்லாம் நான் தீபத்துக்கு ஏற்றி வச்சுருக்கேன் அந்த என்ன சண்ணா தீபத்துக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஹாய் சொல்லுங்கம்மா எங்கள் அம்மா சாரி கேட்டிருக்காங்க வெளியே போகிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லுவீங்கள்ல வீட்டுக்காக ஃபேஸ் கட்டுங்க உங்கள் ஃபேஸை கட்டுங்க என் ஃபேஸை பாருங்கள் இப்போவே நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு வீடியோலேயும் என் ஃபேஸை காட்டுறேன் எனக்கு பேக் கேமரா நான் டக்குன்னு வைக்கவும் இல்லை அதனால் என் வீடியோலேயே நான் ஃபேஸை காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வீடியோலேயே ஃபேஸ் காமிக்கிறதுனா நான் கண்ணாடி பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு அங்கே தெரியும் பேக் சைட் அதனால உங்களுக்கு காட்டுறேன் ஹை சலேட் வாங்கியிருக்காது பாருங்கள் நம்ம விளக்கு நான் விளக்கே கிளியராக எடுக்கிறேன் உங்களுக்கு சுற்றி சுற்றி விளக்கு எடுக்கிறேன் பாருங்கள் இவ விளக்கு க்யூட்டாக இருக்குது